Hello friends, welcome to our channel Hannah's Bliss. If you are new to this channel, please don't forget to subscribe. இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 3D போர்ட்ரேட். ஒரு ஃபோட்டோவை நம்ம எப்படி வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற பிக்சரை வந்து அப்படியே நான் வந்து ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த இது கிளாத்தை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இனி வந்து பிளாக் கலர் நார்மல் காட்டன் த்ரெட் வச்சு நம்ம பேக் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து டியூட்டோரியல் கிடையாது, ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு போர்ட்ரேட் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஃபில்லிங் ஸ்டிச் வச்சு நான் அது வந்து மற்ற ஒவ்வொரு கலர்ஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கலர்ஸ் ஷேட்ஸை வர மாதிரி நான் ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். காட்டன் த்ரெட்டில் வந்து ஆல்ரெடி 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதில் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் நம்ம தனியாக பிரித்து அதை வச்சு நம்ம டோட்டலாக அந்த 2 ஸ்ட்ராண்ட் வச்சே நம்ம வந்து அவுட்லைன் போட்டிருக்கோம். ஸோ இதில் இந்த ஷால் வந்து மடிகிறப்பட்ட ஏரியாவில் எல்லாம் கர்வ்டாக குட்டி குட்டியாக நம்ம அதை ஸ்டிச் போடணும். அப்போ தான் நமக்கு இந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அவுட்லைன் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச் பேக் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த ஷேப் நம்ம கிடைக்கும். ஸோ அந்த பொண்ணோட ஹேருக்கு ரெண்டு பேருக்குமே இனி என்ன பண்ணுறேன், இந்த சேம் பிளாக் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். இதே மாதிரி அந்த பிளாக் கலர் அந்த எங்கெல்லாம் ஏரியா வருமோ ஸோ அதையும் வந்து அந்த ஹேர் ரெண்டுபோட ஹேரையும் வந்து நான் இதையும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் மெத்தட் வச்சு நான் அந்த ஹேரை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அதை அப்படி முடிச்சுட்டு உங்களுக்கு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ரெண்டு பேரோட ஹேரை முடிக்கும்போது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட அவுட்புட் இது மாதிரி தான் இருக்கும். ஹேர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸில் வந்து இருக்க பேட்டர்ன் பாருங்கள், ஒரு ஜியோமெட்ரிக்கல் டிசைன். அதுலேயும் இந்த பிளாக் கலர் த்ரெட் வச்சு, ஆனால் அதுக்கு வந்து நான் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் போடல, 4 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டு நான் அதை கொஞ்சம் திக்காக ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸு டிசைனு. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ரெட் கலரில் சில்க் த்ரெட் எடுக்கிறோம். அந்த சில்க் த்ரெட் எடுத்து அந்த துப்பட்டாவது இல்லையா, அந்த துப்பட்டாவை நம்ம வந்து லாங் ஷார்ட் டிசைன் ஸ்டிச் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் நான் எடுத்து ஃபுல்லாக அந்த எங்கெல்லாம் ஷேப் வருதோ அது மாதிரி கவர் பண்ணி கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி போடும்போது தான் நமக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்க ஏரியாவில் ஃபுல்லாக அந்த அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கூடவே நம்ம அந்த மாதிரி இந்த பிளாக் கலர் வச்சு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேதே அதனால தான் அந்த துப்பட்டாவில் அப்போ அந்த கர்வ் நம்ம கரெக்டாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி வச்சு நம்ம அந்த துப்பட்டா கலரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கேருந்து கீழே வருது, மேலேருந்து கீழே வரும்போது ஹைட்லேயும் ரைட் சைடில் அது டேர்ன் பண்ணும்போது கர்வாகவும் நம்ம போட்டு முடிக்கிறோம் துப்பட்டாவை. நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து டார்க் கலர் டார்க் கிரே கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதே இதே மாதிரி தான் 4 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்து நம்ம அந்த ட்ரெஸ் டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோவில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். நம்ம ஃப்ளோ இதுவும் பிளாக்கில் போட்டால், ட்ரெஸ்ஸும் பிளாக் போட்டால் ஹேர் அண்ட் பிளாக்கு ட்ரெஸ்ஸும் பிளாக் சேர்ந்து கொஞ்சம் பூசி விட்ட மாதிரி ஆகிடுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த டார்க் கிரே கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட் செகண்ட் கேர்ளோட ட்ரெஸ்லையும் வந்து அங்கங்கேயும் ரெட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறோம். அந்த நெக்கில் உள்ள பைப்பிங் ஸோ அதெல்லாம் கூட இந்த சேம் ரெட் கலர் சில்க் த்ரெட் வச்சு அந்த ட்ரெஸ்ஸோட டிசைன்ஸை நம்ம ரெண்டு பேருக்குமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம சிஸ்டர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. இனி வந்து அவங்களோட பேக்ரவுண்டை நம்ம ரெடி பண்ணுறோம். பேக்ரவுண்ட் வந்து லைட் க்ரீன் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து சில்க் த்ரெட் கிடையாது, காட்டன் த்ரெட். அது 6 ஸ்ட்ராண்ட்ஸை நான் அப்படியே போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சாரன் ஸ்டிச் மாதிரி போட்டு நான் டிசைன் அவங்களோட அந்த எல்போ டிசைன் வரது வரைக்கும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சாரன் ஸ்டிச் வச்சே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன். எப்போவுமே க்ரே இந்த ரெட் பிளாக் இதுக்கு கூட அந்த லெக் க்ரீன் எப்போவுமே நல்லா செட் ஆகும். ஸோ அந்த க்ரீன் கலர் கொடுத்து ஒரு ப்ளசண்ட்டான எஃபெக்ட்டுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இனி ரெட் சிஸ்டர்ஸோட ஜுவல்ஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கேர்ள் வந்து ட்ரெஸ் கலர்லேயே இயரிங் போட்டிருக்கிறதுனால நான் வந்து அந்த க்ரே கலர்லேயே இயரிங் ஒரு ஃப்ரெஞ்சு நாட் போட்டு இயரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கையில் ஹேண்டில் எந்த ஜுவல்ஸும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்கில் வந்து பீட் போட்டிருக்காங்க. பீட்க்கு வந்து பீட் நம்ம நுழையிற மாதிரி ஒரு நீடில் எடுக்கிறோம். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம 11 நீடில் நான் எடுக்கிறேன். இது என்னென்னா நமக்கு ஒல்லியாகவும் இருக்கும், அது எந்நேரம் பீட்ஸ் நம்ம நுழையிற மாதிரிப்பட்ட நீடில் தனியாக நம்ம வாங்கி வச்சுக்கணும் இதுக்காக பீட்ஸ் நுழையிறதுக்காக ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ஸோ அது தனியாக இருக்கும். ஸோ அந்த நீடில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பீட்ஸ் கழுத்தில் கோர்க்க போகிறேன். ஸோ இதுக்காக நான் ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். ஸோ ஆன்டிக்னா குட்டியாக அந்த ஒரு மாதிரி ஒரு ஆன்டிக் எஃபெக்டில் இருக்கும். ஸோ அந்த பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பீடை நான் இப்போ நெக்கில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு அதை கொடுக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்களா, அந்த பீட் வந்து இந்த நீடிலுக்குள்ளால் போகணும். அதை நம்ம எம்ப்ராய்டரி பண்ண முன்னாடியே செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நீடில்ஸ் நம்ம இதுக்காக தனியாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த நம்ம ஒர்க் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் வந்து அந்த பிள்ளைக்கு நெக்கில் வந்து பீட்ஸ் போட்டு இயரிங் அந்த செகண்ட் கேர்ளுக்கு பேங்கிள்ஸ் போட்டுட்டு முடிச்சிருக்கேன். ஸோ பீட்ஸ் ஃபர்ஸ்ட் கேர்ள் மட்டும் தான், செகண்ட் கேர்ளுக்கு வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இனி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி கலர்ஸ் வச்சு நம்ம இப்போ பேக்ரவுண்டு க்ரீன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஃப்ளாஸ் போட போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபுல் 6 ஸ்ட்ராண்ட்ஸும் அப்படியே போட்டு நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃப்ளாஸ் டிசைன் கொடுக்க போகிறோம்.
நம்ம வந்து இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கோம்ல, இதுக்கு நான் எல்லோ கலர் அண்ட் ஆஃப் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரிப்பட்ட டபுள் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட் வச்சு நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு 6 ரோஸ் வர மாதிரி டைட்டாக நம்ம வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் எம்ப்ராய்டரியில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிக்கிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஃபுல் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் போடும்போது நமக்கு அது டபுள் ஸ்ட்ராண்டில் போடுவோம். ஃபிக்ஸ் ஃபுல் 6 ஸ்ட்ராண்ட்ஸை மொத்தம் அந்த நீடில் எடுத்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டு பண்ணுறது, அதாவது 12 த்ரெட்ஸ் இருக்கும் உள்ளால். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். நமக்கு அதுக்கு ஒரு எம்போஸ்ட் எஃபெக்டாக கொஞ்சம் ஹெவியான ஃப்ரெஞ்ச் நாட்டாக நமக்கு கிடைக்கிது, கொஞ்சம் நடுக்கி வச்ச ஃப்ளாஸ் மாதிரி ஒரு டிசைன். ஸோ நமக்கு போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்புட். ஸோ இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, மேலே வந்து சிஸ்டர்ஹுட்னு ஒரு லெட்டரிங் எடுத்திருக்கேன். ஸோ லெட்டரிங் மட்டும் எப்படி போடுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலரில் த்ரெட் எடுக்கிறேன். சேம் காட்டன் த்ரெட் என்ன பண்ணியிருக்கேன், டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ டபுள் ஸ்ட்ராண்டில் போட்டு சேம் பேக் ஸ்டிச் போட்டு நான் அவுட்லைன் முடிச்சுட்டேன். ஸோ இந்த அவுட்லைனை இனி வந்து நம்ம சேம் டபுள் ஸ்ட்ராண்ட் போட்டு ஃபில் பண்ணிடணும். ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும் அவுட்புட். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பேக் ஸ்டிச் அண்ட் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இதில் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். என்னோடய அதர் வீடியோஸையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் வந்து எப்போவுமே அது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோஸை உங்கள் எம்ப்ராய்டரி பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோஸோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.